இது சக்கரவியூகம் பார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம். மிக குறிப்பாக இந்த கடற்தொழில் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனுடைய பின்புலங்களை நிகழ்ச்சி ஆய்ந்து கொண்டிருக்கிறது. யாழ் மாவட்ட சமாசங்களுடைய சம்மேளனத்துடைய தலைவர் திரு அன்னலிங்கம் அன்ராஸ் அவர்களே, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீர்கள், இன்றைக்கு ராமேஸ்வரத்திலே உங்களுக்கு ஆதரவாக பலர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பிரச்சனையும் அங்கிருந்து தான் வருகிறது. அண்மையிலே குருநகரிலிருந்து போயிருக்கக்கூடிய மீனவர்கள் கக்கடத்தீவுக்கும் நடந்தீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடற்பகுதிகளை வைத்து அவர்களால் தான் வள்ளம் மோதி உடைக்கப்படுகிறது, அவர்களால் தான் கடலில் தூக்கி போடப்படக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, தாக்கப்படுகிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒரு பக்கம் தாக்குகிறார்கள், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிறார்கள் சொல்கிறீர்கள், உண்மையான நிலைப்பாடு என்ன? இதில் உண்மையான நிலைப்பாடுன்றது, இப்போ தொடர்ந்து அதாவது 2021 கடந்த 10 மாதங்களில் நாங்கள் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை இந்திய மீனவர்கள் அத்துமீறி வருகையை கண்டித்தும், இலங்கையின் அதிமேதகு பிரதமர் அவர்களையும் சந்தித்து அவரும் 2 வாரத்துக்குள் இந்திய மீனவர்களை தான் நிறுத்தி தருவதாக மீனவ அமைப்புகளுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். அதற்கு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களையும் ஊடக அறிக்கைகளையும் எங்களுடைய சம்மேளனம் மீனவர்கள் பாதிக்கப்படும் போது நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டே வருகின்றோம். அதன் எதிரொலியாகத்தான் நேற்றைய போராட்டமும் நடைபெற்றது. இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் சட்டவிரோத தொழிலை செய்யலை தானே. இப்போ இலங்கை கடலுக்குள் இந்திய மீனவர் வருகையை நிறுத்த வேண்டும் என்ற எங்கட கோரிக்கை. அப்படி நிறுத்தினால் நியாயமான முறையில் பாரம்பரிய முறையில் மீன் பிடிக்கிற இந்திய மீனவர்களும் அந்த சட்டத்துக்குள் வேண்டி பாதிக்கப்படத்தானே போகிறார்கள். இவ்வளவு காலமும் அரசியல் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் மீனவர் என்றால் உண்டாத்தான் பார்த்து வந்தது. இந்திய மீனவர் இலங்கை மீனவர் தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்ற பிரச்சனைக்கு அப்பால மீனவர் தாக்கப்படுகிறார்கள். இன்றும் இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடலுக்குள் சுதந்திரமாக மீன் பிடிக்கணும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கின்றோம், தடை செய்யப்பட்ட அத்துமீறிய இழுவை மடுவையை நிறுத்துங்கண்டு, அதை பற்றி எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் என்று. 2009 2016 வரை பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் பல இணக்கம் காணப்பட்டது. வாரத்தில் 3 நாட்கள் அவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கை கடலுக்கு தொழில் செய்யலாம் என்று சொல்லியும், அதே நேரம் இழுவமடிய நிறுத்துறதுக்கு 2016 மத்திய அரசு அப்போதைய வெளிவிவகார அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்களும், இந்தியாவின் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக இருந்த கௌரவ மங்கள சமரவீரா, இலங்கையின் அப்போதைய கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரா, தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன், தமிழ்நாடு சார்பாக அப்போதைய தமிழ்நாட்டு அமைச்சராக மத்திய அரசில் அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரோடு பேசப்பட்டு பேச்சுவார்த்தையில் கால அவகாசம் கேட்டார்கள். இந்திய மீனவர்களின் தொழில் முறையை மாற்றுவதற்கு 2 நாட்டு வெளிவிவகார அமைச்சும் அறிக்கை தயாரித்தார்கள். தொடர்ந்து இது பேசப்பட வேண்டும், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற வேண்டும். 2016 அது முடியப்பட்டது, எந்த நடவடிக்கையுமே இல்லை. இப்போ இன்று மீனவ சமூகம் நாங்களும் வடபுலத்தில் நாங்கள் இனிவரும் காலங்களில் அரசாங்கங்களை நம்புவதற்கு அப்பால் இலங்கையில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை மீனவர் நாங்கள் இந்த வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை நீதிமன்றம் சென்றாவது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு மீனவ சமூகம் தயாராகிவிட்டது. 2020 11 மாதத்துக்கு இடையில இந்த வழக்கை நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்குதல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் யாருமே எங்கள்ட பிரச்சனையை பேசுகிறார்கள் இல்லை, கதைக்கிறார்கள் இல்லை. நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் சட்ட நடவடிக்கை ஊடாகையாவது இதை நிறைவேற்ற முயற்சிப்போம். அதே போல் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதை நடைமுறைப்படுத்துறது வந்து இலங்கை கடற்படை. போலீஸார் போய் கடலுக்கு இல்லை இந்திய மீனவர்களை பிடிக்கலுமோ? மீன்பிடி தொடர்பான பல சட்டங்களிலும் ஒழுங்குபடுத்தல்களிலும் கடற்படைக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. என்றால் கடலில் நடக்கிற சம்பவத்தை கடற்படை தான் கைது செய்யலாம். போலீஸுக்கு போய் முறைப்பாடு செய்தால் அவர்கள் முறைப்பாட்டை எடுப்பார்களே ஒழிய மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். போலீஸில் போய் நாங்கள் ஒரு முறைப்பாடு செய்யலாமோ? இந்திய மீனவரங்களை கடலுக்குள்ள வருகின இலங்கையின் 2018 ரெண்டாம் இலக்க சுற்றிலக்கத்தை மீறி வருகினே ரெண்டா, அதை உறுதிப்படுத்துறது யாரு? கடற்படை. அப்போ கடலில் இதை கைது செய்து நடவடிக்கைக்கு கொண்டு வரது யாரு? கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்துக்கு கடலில் போய் பிடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கா? அப்படி அனுமதி இருந்தால் அவர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதி இருக்குது? யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தில் ஒரு படகு இருக்கா? மீனவற்ற பிரச்சனை தொடர்பாக கடலுக்கு போய் நேரடியாக கடற்தொழில் பரிசோதகர்கள் பார்வையிடுவதற்கோ அல்லது சம்பவம் நடந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கோ? இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது கடற்படை தான். இப்போ இந்த சட்டத்தை உருவாக்கு எங்களோட கடல் மீன்பிடி தொடர்பான சட்டங்களில் பெரும்பங்கு கடற்படையை சார்ந்து தான் இருக்கின்றது.
சரி, இந்த விஷயத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இன்னொரு விடயம் தான், நீங்கள் இந்த முன்பாக ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இப்போதைய பிரதம அமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ அவர் இருந்திருக்கக்கூடிய வழியில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தார்கள். குறித்த ஸ்ரீலங்காவினுடைய இப்போதைய பிரதம அமைச்சர் அப்போதைய ஜனாதிபதி இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தின் போது இப்போதைய கடற்கொள் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்களும் அவரோடு சேர்ந்து அங்கே பயணிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போது தொடக்கம் இப்போது வரை சொல்லக்கூடிய விஷயம் தான். அண்மையிலும் சில ஊடக சந்திப்புகள் நான் இந்த பிரச்சனை தெரிகிறது, பேசுகிறேன், செய்கிறேன், வருவதை தடுக்கிறேன் என்றெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார். இது வெளிப்படையான உண்மை நிலைக்காக சொல்லப்படக்கூடிய விஷயமா, அல்லது தான் அரசியல் செய்வதற்காக உங்களுடைய பிரச்சனையை பயன்படுத்துகிறார்கள்? இதில் வந்து இப்போ கடற்றொழில் அமைச்சர் தான் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கூறிக்கொண்டு வந்தாலும் கூட ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவர் தொடர்பாக ராஜதந்திர டெல்லிக்கு இவர்கள் பிரதம மந்திரியோடு சென்று வந்ததுக்கு பின்பு ஒரு ராஜதந்திர அதிகாரிகள் மட்டத்தினுடைய பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடைபெற்றது. இல்லை, பேச்சுவார்த்தையை தாண்டி தான் ராஜதந்திர முறையில் நடவடிக்கை எடுக்கிறேன், கட்டுப்படுத்துகிறேன். இப்போது பார்க்க போனால் அவர் அங்கம் வகிக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய அரசுகளை தான் காவல்துறை, கடற்படை, இராணுவம் எல்லாமே உள்ளடங்குகிறது. அப்படி வருகிற போது அவர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சராக இருக்கிறார். நினைத்தால் முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது அதிலே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர் ஒரு முடிவு வருகிற போது இவர் எதிர்த்தால் ஏனையவர்கள் அந்த முடிவுகளை கொண்டு வர முடியாது என்பதால் அமைச்சரவை அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்குரிய கௌரவம். அப்படி இருக்கிற போது அதை பயன்படுத்தி ஒரு தமிழர் இந்த பகுதியை நீங்கள் பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவர் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை பேசி ஏதாவது ஒரு தீர்வை உங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? இல்லை, இந்திய மீனவர் தொடர்பான எந்த இதுகளும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. நாங்களும் பல முறை இது தொடர்பாக முறையிட்டு மகஜர் கொடுத்தும் எந்த ஒரு தீர்வும் பெற இல்லை. நாங்கள் போய் இனிமேல் இல்லைன்ற ஒரு நெருக்கடி கொடுத்தால் கடற்படை 2-3 நாளைக்கு கலைக்கும் அல்லது விரட்டும். அதோடு இந்த சம்பவம் நடைபெறும் எந்த நடவடிக்கையும் இல்லை, பெற்றுத்தர இல்லை. உண்மை நிலையத்தை நாங்கள் கூற வேண்டும், எதுவுமே இல்லை. பெற்றுத்தந்தால் நாங்களே போராடுகிறோம், நாங்களே வீதியில் இறங்குறோம். அப்படி என்றால் பெற்றுத்தராவிட்டால் தொடர்ச்சியாக அவர்களை ஏன் இந்த கடற்கொள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது? சமூகம் நாங்கள் கொண்டாட இல்லை. இப்போ எங்களுக்கு ரெண்டு பிரச்சனை வந்து, அதாவது நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சின்ற செயலாளர் இலங்கை வந்து சென்றிருக்கிறார். வந்து சென்று 13+ தமிழ் கட்சிகள் பலவேற பிரச்சனைகள், வேலைத்திட்டங்கள், எங்களுடைய கலாச்சார மண்டபத்தை கூட வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். அது ஒரு நாடு சார்ந்த அபிவிருத்திக்கு உரிய வழிவகைகளும் கலந்துரையாடலும். ஆனால் ஒரு தமிழ் அரசியல் கட்சிகளும் ஏன் இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பாக அவரோடு வாய் திறந்து பேசவில்லை? சரி, அப்படி அவர் பேசாவிட்டால் நீங்கள் மீனவர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு சமூகம் சார்ந்திருக்கிறீர்கள், உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அது பேசுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த துணை தூதகரம், அதே போல இந்தியாவினுடைய உயர்சானிகள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், அவர்களுடைய நீங்கள் சந்தித்து இந்த விஷயங்களை பேச முடியும்? நாங்கள் இது பல தடப்பட்ட கொழும்பில் இருக்கிற இந்திய தூதர் வரை நாங்கள் சென்று சந்திச்சு கலந்துரையாடி இருக்கின்றோம். என்ன சொன்னார்கள்? அவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு, தங்களுடைய பொறுப்பு, இது ராஜதந்திர மட்டத்தில் அணுக வேண்டிய பிரச்சனை. உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பத்திரிகை அறிக்கைகளை எடுத்து நாங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புகின்றோம், அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும். இல்லை, மக்கள் வாழ முடியாத நிலையில் இந்த ராஜதந்திரம் இருந்து என்ன செய்துவிடப் போகிறது? ராஜதந்திரம் எதுவுமே செய்யாது. இதைத்தான் நான் முதலே சொன்னேன். இந்த பிரச்சனையை வந்து 2500 மீனவர்களுக்கும் 23000 மீனவர்களுக்கும் உரிய பிரச்சனை தான். இந்திய இலங்கை ராஜதந்திரம் இதில் தேவையில்லை. ஏன் அவர்களால் ஒரு உறுதியான முடிவு எடுக்க முடியும்? அவர்கள் எல்லா விஷயத்திலும் இருக்கிறார்கள். இப்போ ஸ்ரீலங்கா சார்ந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்மானங்கள் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஏன் இந்த விஷயத்தை மட்டும் கிடப்பிலே போட்டுக்கலாம்? ஸ்ரீலங்கா அரசு சரி, இந்தியாவினுடைய அரசு சரி, இதுதான் அவை வந்து நான் நினைக்கிறேன். இது யாழ்ப்பாண மீனவர், அதாவது வடக்கு மீனவர்களுக்கு தான் இந்த சட்டத்தின் பெரும்பகுதியும் இந்திய மீனவற்ற பாதிப்பும் பெரும்பகுதியும் வடக்கு மாகாண மீனவர்களுக்கு தானே. வடக்கு மாகாண மீனவர்கள் என்ற போர்வையில் அரசாங்கம் பார்க்கறதால இதை தீர்க்க எத்தனைக்குது இல்லை, பேசுகிறார் இல்லை, பேசுகிறார்கள் இல்லை. இது இலங்கை சார்ந்த பிரச்சனையாக இருக்கிற போது அவர்கள் முடிவெடுத்தே தான் ஆக வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் சொல்கிறீர்கள், இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், இன்றைக்கு உதவக்கூடியவர்கள், நாங்கள் அவர்களும் சகோதரர்களாக இருக்கிறோம், சகோதரமாக விருப்பப்படுகிறோம். அப்படி என்றால் ஏன் உங்கள் பகுதிகளை வந்து குறிப்பாக இந்த வடபகுதி, கிழக்கு பகுதி, இந்த கரைகளில் வந்து அவர்கள் மீன்பிடிக்கலாம்? ஏன் தென்னிலங்கையில் மிகப்பெரிய கடல் வளையம் இருக்கிறது, அங்கே போய் ஏன் அவர்களால் மீன் பிடிக்க முடியாமல் இருக்கிறது? அல்ல, இலங்கையில் கடல் பிரதேசம் கூடுனது வடகிழக்கு மாகாணத்துக்கு தான் கடற்பரப்பு கூடுன பிரதேசமும், எங்களுடைய வடக்கு மாகாணம் யாழ் மாவட்டத்தை அண்டிய நெடுந்தீவு தொடக்கம் பருத்தித்துறை மன்னார் வரையான பகுதியில் தான் அதிக வளங்கள் அங்கே இருக்கின்றது,
மீன் உற்பத்தியாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மீன் வங்கிகளும் அங்குதான் இருக்கின்றது. வளம் எங்கே இருக்குதோ அங்குதான் அவர்கள் வந்து தொழில் செய்வார்கள். வளம் இல்லாத இடத்துல போய் அவர்கள் தொழில் செய்யலாதானே? சரி, அப்படி என்றால் உங்களுக்காக அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள், நீங்கள் அவர்களோடு நட்புறவாக இருக்க விரும்புகிறீர்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் நாங்கள் சேர்ந்து வாழப்போகிறோம், அல்லது நமக்கு இடையில சிக்கல் கிடையாது, தொழில் செய்ய போகிறோம் என்ற விஷயத்தை ஒத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் எங்கள் மண்ணில இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த சிக்கல்கள் இவர்களுக்கு அன்றாடம் இருக்கிறது, நீங்கள் இந்த அடியிலே வந்து இழுத்து கொண்டு போவதனாலே வந்து மீன் பெறக்கூடிய வளங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. இந்த பிரச்சனையை குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து 6 கோடி மக்களோடும் பிரச்சனை கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய 2500 இழுவை மடிகளோடு தான் பிரச்சனையோடு சொல்கிறீர்கள். அந்த 2500 இழுவை மடிகளுக்கும் நீங்கள் ஏன் இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்த முடியாது? எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் எல்லாம் நாங்கள் இந்த பிரச்சனையை தெளிவுபடுத்தி கொண்டும் விளங்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். இப்போ கடந்த சில வருடங்களாக எங்களுடைய பிரச்சனைன்ற ஆழத்தை வந்து 2 அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ராஜதந்திர ரீதியில் அணுகித்தான் தீர்க்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நாங்கள் மீனவ சமூகம். அல்லது எங்களுக்குரிய சட்டம் வந்துட்டு சட்டத்தின் ஊடாக நாங்கள் அதை அடையலாம், ஒரு இலங்கையில் இறமையுள்ள நாட்டில் சட்டம் ராஜதந்திர ரீதியில் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று எதிர்பார்த்து அது இன்று எங்களுக்கு பகல்கனவாயிட்டு பகல்கனவான ரீதியில் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இலங்கையின் நீதிமன்றத்தை நாடி இந்திய மீனவர்களோடு தொடர்புகளை பேணி இந்த பிரச்சனைக்கு நாங்கள் மீனவராக என்றால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குரிய முயற்சியை மேற்கொள்கிறோம். சரி, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக போகிறீர்கள், நீதிமன்றம் ஒரு கட்டளையை ஆக்குகிறது, அந்த கட்டளையை கடலிலே வந்து அமுல்படுத்த போகக்கூடிய திணைக்களம் எது? கடத்தொழில் நீரியல் வளத்தினை. ஏற்கனவே அது மீது குற்றம் சாட்டு, அப்படி குற்றம் சாட்டி விட்டு நீதிமன்றத்துக்கு பிறகு போய் அவர்கள் திருப்பி இங்கே தான் கொண்டு வரப்போகிறார்கள். அப்ப காலத்தை இடித்தடுத்து அல்லது வேறொரு மாற்று வழி நீங்கள் தேர்வு செய்வதற்கான வழி இல்லையா உங்களுக்கு? இல்ல, காலத்தை இழுத்து அடிப்பதற்கு அப்பால பாராளுமன்றத்தில் 225 பேர் அங்கம் வகிக்கிற ஒரு இதில் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருக்கும் துணிவில்லை இதை பார்லிமெண்டில் கேட்கறதுக்கு. ஏன் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த இல்லையென்ட்டு கேட்கறதுக்கு துணிவில்லாமல் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமை நிற்கிது. அப்போ நாங்கள் நெடுக இந்த சட்டத்தை ஒட்டையில் வச்சுக்கொண்டு சட்டம் இருக்குன்னு நாங்களும் பேசிக்கொண்டு இருக்கலாதான். எங்களால் முடிஞ்சது நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமும் ஒரு நியாயமான தீர்ப்பு எங்களுக்கு இந்த சட்டத்தை பெற்றுத்தருதா இல்லை என்று சொன்னால் இந்த வெளிநாட்டு மீனவர் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிராகரித்து விட்டால் கூட பரவாயில்லை. இல்லை, ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் வந்து சட்டவாக்கத்துறை மிக முக்கியமானது. சட்டத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் பாராளுமன்றம், அதை அமல்படுத்தக்கூடிய அமைப்பு நீதிமன்றம். ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அது நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் தான் திரு வர்ணகுல்சிங் அவர்களே, சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்திய துணை தூதர்களோடு சில கடத்துள்ளாரோடு நானும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, சிலரோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போலாம் பேசுகிற போது சொன்னால் அவர்கள் சொல்கிறார்களாம், நீங்களும் தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள், தொப்புள் கொடி உறவுகள், அவர்கள் வந்து மீன் பிடிச்சா உங்களுக்கு என்ன, இந்த பிரச்சனையை கொஞ்சம் கண்டும் காணாமல் விடுங்கள், இப்படியான விஷயங்கள் இந்திய தரப்பிடமிருந்து சொல்லப்படுகிறது. அப்படி நாங்கள் வந்து இண்டகிரேரியில் ஸ்ரீமான் ஸ்ரீ நரராயாசர் வந்து இருக்கும் பொழுதே நாங்கள் அவரோட தொடர்பு உண்டு. உண்மையாக அவர் இருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் என்னென்றாலும் உடனடியாக நேரடியாக அவரோட தொடர்பு கொண்டு அவர் எங்களை நேரடியாக கூப்பிடுவார். அப்போ இந்திய துணை தூதரகம் உங்களுக்கு இடையிலான இடைவெளி தான் இந்த பிரச்சனை காரணம்? கூடியவங்க இடைவெளி தான் பிரச்சனை காரணம் என்று இல்லை. ஏன்னா அவர் எங்களோட பிரச்சனையை கூப்பிட்டு அணுகி உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு உடனடியாக அங்கே அறிவித்து அவருக்கு ஒரு இறுக்கமானதாக கொடுப்பார். இங்கே வந்து இந்த மக்கள் பிரச்சனையாக இருக்குது, இந்த மக்கள் இந்த வளம் அழியுது, தொழில் உபகரணங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள், தயவுசெய்து இஞ்சால் வர வேண்டாம், இந்த எல்லைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அவர் இறுக்கத்தை கொடுத்துருந்தவர். என்ன பிரச்சனைனாலும் எங்களை கூப்பிடுவார், கூப்பிட்டு கதைப்பார், நாங்களும் கதைக்கோணும் உடனே இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லி கதைப்பார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து தூது வீரர் தரம் எங்களுடைய அனுகிரதம் இல்லை, நாங்கள் போய் சந்திக்க போனாலும் அவரை சந்திக்கிற ஒரு கட்டத்தில் இருக்கு. சரி, இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை பாரதூரமாக இருக்கிறது. சில ஆண்டுகள் பின்னோக்கி போவோம். 2009 முற்பட்டிருக்கக்கூடிய காலம் இதே மாதிரியான சிக்கல்களுக்குள் நீங்கள் மாட்டுப்பட்டிருக்கீர்களா? இல்லை, ஏனென்று சொன்னால் அது விடுதலை புலிகள் இருந்த காலம். 2009 முதல் விடுதலை புரிந்த காலம், 1983-84-85 காலப்பகுதியில் இப்படி பெரிய இழுவமடி தொழில்கள் அங்கே இல்லை. சிறிய படையிலான 28-30 படையிலான இழுவமடி தொழில் செய்தார்கள். நாங்கள் வந்து இந்த இழுவமடி தொழிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படிதால் வந்து பாதிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விடுதலை புலிகளுக்கு அறிவித்தினாங்கள். இதால் எங்களுடைய மீனவர் பாதிக்கப்படுகின, இதால் எங்களுடைய மீனவர் எங்களது வளம் அழியுது என்று சொல்லி உடனடியாகவே அந்த இழுவமணி படையஞ்சால் வேற அவரால் தடுத்து நிறுத்தினார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் கண்ணாலேயே காண இல்லை. இந்தியா இழுவமடை தொழில் வந்து எமது பிரதேசத்துக்குள்ளே நுழையே இல்லை. எமது எங்களுக்கு இன்றைக்கு போர் நிறுத்தம் வந்து எங்களது யுத்தம் முடிஞ்சுது. 2010 பிறகு இன்றைக்கு 2021 வரைக்கும் எம்மட வடமராட்சி பகுதியிலேயே, வடமராட்சி வடக்கு பகுதியிலேயே குறைஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபா பெறுமதியான சொத்து இழக்கப்பட்டிருக்கு இந்த 11 வருஷத்துக்குள்ள.
அப்போ அப்படியா இப்போ இன்றைக்கு வந்து அரை கிலோமீட்டர் பருத்துறைக்கு அங்கால நார்கோயில் குடாரப்பு அங்கால அரை கிலோமீட்டருக்கு வர்றாங்களே எங்கட மக்கள் கையிலேருந்து இப்படி கையாட்டி பார்த்துக்கொண்டிருக்கினேன். அப்போ நாங்கள் இது வந்து இந்தியன் தூதரத்தோட தொடர்ந்து கதைச்சனா அப்போ அதில் கிருஷ்ணமூர்த்தி என்றவரார் எங்களோட ஸ்டூடியோ கதைப்பார். அவரோட கதைச்சு அவர் சொல்லுவார், ராஜா சார் நீங்கள் கதைக்கிறதெல்லாம் நாங்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம், நீங்கள் பேசுறது அன்றைக்கு நாங்கள் இருக்கோம். அவர் ஒரு தொழிலாளி வந்து முனையில் வந்து தண்டை தாங்க இல்லாமல் தண்ணியை போட்டு வந்து அந்த இந்தியா எழுவப்பட கால வெட்டி மிஞ்சின வேலையை எங்களுக்கு முன்னால் கொளுத்தினவர். தான் இதற்கு இந்த கோபத்தில் போட்டையும் கொளுத்துவேன் சொன்னார். அப்போ அதெல்லாம் நாங்கள் படம் எடுத்தவருக்கு போட்டுறாங்க, இந்திய தூதரத்து போட்டுறாங்க. அவர் தான் நீங்கள் தாங்கள் அங்கே அனுப்புகிறோம், இதைத்தான் அவர் சொல்கிறார்கள், நாங்கள் அனுப்புகிறோம் அனுப்புகிறோம். அவர் சொல்கிறார் நாங்கள் இருக்கா பேசுகிறவங்களுக்கு சொன்னார். அவங்க ஏதோ ஒரு புத்தி ஆண்டு கொண்டு இந்தியா நேவிக்கு தெரியாமல் இந்த உள்ள கிடைக்கிறாங்களா அந்த இழுவமடி தொழில்கள். அப்போ நாங்கள் சார் வடிவேல் சொல்கிற மாதிரி குழந்தை பிள்ளைத்தனமாக கதைக்கிறீர்கள், நீங்கள் ஒரு பெரிய வல்லரசு நாடு, இந்தியா நேவிக்கு தெரியா கடற்படைக்கு தெரியாமல் இந்த இழுவமடி தொழில் என்னென்ற யாகிஞ்சவர், நீங்கள் 1000 மைலுக்கு இழுக்கக்கூடிய டடர் வசதியை கொண்ட ஒரு நாடு, உங்களோட நாட்டிலேருந்து எங்களோட நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து சொன்ன நாடு, இந்தியா இழுவமணி தோழர் வந்து எங்கள் நாட்டுக்கு வரது தெரியலன்ற சார் இதை கேட்டால் சார் வேடிக்கையாக இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கிடைக்கு, இதை கதையை விடுங்க சார் என்று நான் அந்த கிறிஸ்தவன் சாருக்கு சொன்னேன். அப்போ அவங்க வந்து எங்களை தட்டி கழிக்கிறாங்களே தவிர ஏனென்று சொன்னால், நீங்கள் முதல்ல கேள்வி கேட்டீங்க இந்தளவு பெரிய கடலில் அங்கே அங்கால போகாமல் இஞ்சா தொழிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி, ஏனென்று சொன்னால் அங்கால பழம் எல்லாம் அழிக்கப்பட்டு முடிஞ்சுது, அங்காலே ஆழ்கடல், நாங்கள் ஒரு கொஞ்ச தூரத்துக்கு போனால் ஆழ்கடல், அங்காலே ஆழ்கடல், அங்கே இந்த இழுவமடி தொழில் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் மன்னர் வளகுடாலே இருந்து முல்லைத்தீவு தொங்கல் வரையும் ஆழம் குறைஞ்ச கடல், இஞ்சால பவளப்பாறையிலிருந்து வளங்கள் கூடிய இடம், அட்டை ரால் சங்கு மீன் வளம் கூடின இடம் மன்னர் வளகுடா முல்லைத்தீவு வரையும், அநேகமாக சொல்லுவாங்க மட்டக்களப்பிலேருந்து பெருத்துறை வரையும் இதில் சென்ற பேங்க் என்று சொல்லி கடலில் கடல் சென்ற பேங்க் என்று தான் நாங்கள் முதல் சொல்கிறது. எங்களோட முன்னோர்கள் அப்போ இயந்திரம் இல்லை, இந்த வலிகள் எல்லாம் இல்லை, பின் விடியப்புறம் 5.5 மணிக்கு வெளிக்கிட்டு அதை வலிச்சு கொண்டு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தூரம் போய் வீசி மீன் பிடிச்சி தூண்டல் போட்டு அந்த மீனை பிடிச்சி சந்தைக்கு வருவாங்க 9:30 மணிக்கு. ஆனால் மீன் மரத்தில் தேவைக்கு அதிகமான மீன் இருக்கும், இன்றைக்கு அப்படி ஒரு மீன் இன்னும் இல்லை, 10-12 மீன் இன்னும் இல்லாமலே போயிட்டுது, கண்ணாலேயே நாங்கள் காண்றே இல்லை, அழிக்க வலிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு மடியை 2 ட்ரோலர் இழுக்கிறான் என்ன வேகமாக வரும், அப்போ நிலத்தை உள்ளது கிட்டக்கிற எல்லாத்தையும் அள்ளிகிட்டே போகிறான். அப்போ அப்படி போனால் எங்களோட பழங்கள் எங்கே போக போகுது? சரி, நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், அண்மையிலே குறுநகல் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு செல்கிற போது அவர்களை தூக்கி கடலில் போகிற அளவு கூட முயற்சி நடந்தது, அவர்கள் வன்முறையை பிரயோகிக்கிற போது நீங்கள் மௌனமாக இருப்பது ஏன்? நாங்கள் மௌனமாக இருக்கையில் ராத்திரியும் நான் இருக்கும்போது கடத்தொழில் 2 பேர் கடத்தொழிலாளிகள் 2 பேர்த்துக்கிட்டேன் தலைவர் இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்கலாது, 1.5 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டருக்கு ட்ரோலர் வருது, நாங்கள் போக போகிறோம் அடிக்க போகிறோம், வேண்டாம் வன்முறை வேண்டாம், இதால் வந்து உயிரிழப்புகளும் வரலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பம் வந்து காலங்காலமாக கண்ணீர் விட்டு இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பத்தை நிலைமை யோசிச்சு பாருங்க, அப்படின்னா யாருமே வாழ முடியாத நிலை தான் இருக்கு. அப்படித்தான் ஏறென்று சொன்னால் அதே அவங்களை ஏறா அங்கால உள்ள முத பெண்டைக்கு எங்கட பக்கம் மரையக்கில் நான் விட்டுற கேரக்கால் தீவகம் மரையக்கில் ராமேஸ்வரம் மண்டகம் தொண்டி அங்கத்தை பக்கத்து டோலரால் அங்கால வருது, இங்கால வர்றது நாகப்பட்டினமும் கேரக்காலும். அப்போ நான் இந்தியா கூட பேசியிருக்கிறேன், அதில் இருக்கிற அந்த நாகப்பட்டினம் கேரக்கால் இருக்கிற சங்கத்தின் முதலாளி மாதிரி தான் கூடியவங்க இஞ்சால அனுப்புகிறாங்களா, ஏனென்று சொன்னால் அங்கால போனால் மீன் இல்லை, அந்த பையன் சொல்கிறார் அங்கே போகிறேன்றாத்தால் உங்களுக்கு நாங்கள் என்ன டீசல் அடித்து விடுவோம், அப்போ இஞ்சால வந்தால் அந்த ஏனென்று சொன்னால் இஞ்சால அந்த கொஞ்சம் பழங்கள் இருக்குது அதையும் அவங்க அள்ளிக்கொண்டு வளர்ச்சி கொண்டு போகிறாங்க, இது எங்களுடைய அரசாங்கம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கு. சரி, அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டு இருக்கிற போது திரு அண்ணன் வன்ராஜ் அவர்களே ஒரு விஷயம் குறிப்பாக உங்களுடைய உபதலைவர் சொல்லக்கூடிய விஷயம் தான், 2009க்கு முற்பட்ட காலத்தில் வந்து இப்படியான நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது, அதை இப்போது இருக்கக்கூடிய அரசு சரி வல்லரசுகள் சரி ஒரு பயங்கரவாத அமைப்பாக பட்டியல்படுத்தினார்கள். அவர்களால் முடிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு நாட்டினுடைய இறைமையுள்ள அரசினாலே அமைச்சு கட்டமைப்பு இருக்கிறது, எல்லா விதமான கட்டமைப்புகள் இருக்கிறது,
அது ஒரு மிக மோசமான அமைப்பு என்று சொல்லி பட்டியல்படுத்தினார். அப்படி அவர்களால் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இறமையுள்ள ஒரு கட்டமைப்பாலே ஏன் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது? இதன் பின்னால் உங்களை பலிக்கடாக்குற முயற்சி இடம்பெறுகிறது. இதே முற்றுமுழுதாக வடக்கு மீனவர்களையும் வடக்கு தமிழர்களையும் பலிக்கடாக்குற ஒரு முயற்சி தான் இது. இலங்கை அரசாங்கத்தாலே முடியாதுன்றது சொல்லி இல்லை. எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சுற்றி எத்தனை கடற்படை தளங்களும் வடபிராந்திய கடற்படை தளபதி கூட கேர்னரில் இருக்குது, தலைமையகம் இருக்கு. இப்போ இதை கட்டுப்படுத்தி கண்காணிக்க முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. இது வடக்கு மீனவர்கள் இந்திய மீனவர்களோடு சண்டை பிடிக்க வேணும், இவர்களுக்கு அவர்கள்தான் சரி, இலங்கை அரசாங்கமும் ஆட்சி விடவும் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கு. இது இலங்கை அரசாங்கம் இன்று நினைச்சாலும் கூட கௌரவ ஜனாதிபதியும் சரி பிரதமரும் சரி கடத்தொழில் அமைச்சர் எடுக்கும் முயற்சிக்கு பிரதமரும் ஜனாதிபதியும் அனுமதி அளிக்க வேண்டும். அவர் முயற்சி எடுக்கிறாரா? கடற்றொழில் அமைச்சர் முயற்சி எடுக்கிறார், இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அவர் ஒரு தமிழ் அமைச்சர், இவர் முயற்சி எடுத்து அவரை அதாவது கட்டுப்பாடின்றி சுதந்திரமாக கட்டளையிட விட்டால் வடக்கு மீனவற்ற பிரச்சனை தீந்திரும். அதனால் நீங்கள் முன்பாக சொன்னீர்கள், இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக இவர் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அமைச்சர் எடுக்கிறார், ஆனால் பிரதமரும் ஜனாதிபதியும் அந்த உரிய தரப்புகளுக்கு அனுமதியை கொடுக்கத்தானே வேணும். ஆனால் இதே பிரதமர் முன்பாக ஒரு கடத்தல் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய ஒருவர், அவரே இந்த பிரச்சனை உணர்ந்து கொள்கிறார்கள். இல்லை, அதான் வடக்கு மீனவற்ற பிரச்சனை, வடக்கு தமிழற்ற பிரச்சனை. இது இலங்கைக்குரிய ஒட்டுமொத்த மீனவற்ற பிரச்சனை இல்லையே, வடக்கு மீனவற்ற பிரச்சனை. வடக்கு மீனவர் இதில் அடிபட்டு கொண்டிருந்தால் வேறு பிரச்சனையில் கவனம் செலுத்துறது குறைவாக இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அல்லது மாற்றாந்தாய் மனப்பான்மையோட கௌரவ பிரதமரும் ஜனாதிபதியும் எங்களை பார்க்கிறார் என்றுதான் எங்களுடைய பார்வையும். சரி, இவர்களை நம்பி உங்களுக்கு பரநிலை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. நீங்கள் நம்பக்கூடிய தரப்பு அல்லது அதற்கு அப்பாலே போய் சில விஷயங்களை விளங்கப்படுத்தினால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதன்படி நடந்து கொள்வார்கள் என்பது இந்திய மீனவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? இந்திய மீனவர்களை நாங்கள் இப்போ முற்றுமுழுதாக நம்பினாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த 2500 பேர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறீங்க, இதுதான் பிரச்சனை, இது எங்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அழிக்காதீர்கள், இங்கே தான் நாங்கள் தொழில் செய்ய முடியும், இந்த இழுவை மடிகளை பயன்படுத்தாதீர்கள், எல்லை மீறி வராதீர்கள், இந்த விஷயத்தை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது எங்களுக்கு சவாலான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். நாங்கள் எளிதில் நாங்கள் கணக்கு போடலை, ஏன்னா 10-12 வருஷமாக இது தொடர் பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் போய் சொன்னோன்னே இந்திய அந்த முதலாளித்துவம் கேட்டுக்கொண்டு அல்லது வடக்கு மீனவர்கள் பாவம் என்று சொல்லி அவர்கள் கட்டுக்குள் வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும். ஓரளவேனும் குறைக்கலாம் என்று எதிர்பார்ப்பதான் இருக்கு. நாளொன்றுக்கு 2500 படகுகள் எங்கட கடலுக்குள்ள இறங்குறத ஒரு 500 ஆள் என்னென்ன குறைச்சால் கூட எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சரி, மிக முக்கியமாக இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் சம்பந்தமாக இந்த விஷயங்களை நாங்கள் இன்றைய நாளில் பேசக்கூடிய நகரத்துக்கு, மிக குறிப்பாக தாயகத்தினுடைய ஊடகம் என்ற அடிப்படையிலும் தமிழ் பேசும் மக்களுடைய ஊடகம் என்ற அடிப்படையிலும் இந்த பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இந்த தெளிவுபடுத்தல்களை செய்திருக்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல முடிவொன்று கிடைக்க வேண்டும், தொடர்ந்து இப்படியான சிக்கல்களில் இருந்து தொழில் செய்ய முடியாது என்பது எல்லோருக்குமே சகஜமாக தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக தொப்பல்கொடி உறவுகளாக இந்திய தேசத்திலிருந்து நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயம் என்பது இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அது சார்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள், இது என்பது சாதாரணமான ஒரு விடயம் கூடியது, நீங்கள் எங்களுக்காக குரல் கொடுத்தீர்கள், பல இடங்களில் உதவி செய்தீர்கள், அது போன்றுதான் இந்த மீனவர்களுடைய வாழ்க்கை என்பதும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயத்தினுடைய நியாயத்தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் நிறைய ஞாபகப்படுத்துகிறோம். தொழில், வேலை பழுக்கல், காலநிலை சீரின்மை, நாட்டில் இருக்கக்கூடிய அசாதாரணமை எல்லாவற்றையும் தாண்டி நிகழ்ச்சி கலைத்த போது கலந்து கொண்டமைக்காக இருவருக்கும் ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைய நாளில் இது சக்கரவியூகம் வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் மக்களும் அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதை தாண்டி மக்களுடைய பிரச்சனைகளையும் இன்றைய நாளிலே பேசியிருக்கிறோம், அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். வருகிற வாரம் சந்திக்கலாம், அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.